கேஷு ஸ்டெப்ஸ் பேஜ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காகவே செஞ்சு முடிச்சிடலாம், எனக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் செஞ்சிடலாம். ஸோ எனக்கு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சில்லி பவுடர் மட்டும்தான் போட்டு செஞ்சுருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் சேர்க்க போகிறோம். ஸோ குக்கரில் நம்ம வந்து எல்லாத்தையும் தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் இல்லை 25 நிமிஷம் போல் டம் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம், அதனால தான் சொல்கிறோம் ரொம்ப சீக்கிரமாக ஆயிரும் அப்படின்னு. ஸோ இப்போ இது இந்த மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 150 ml அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். கடலெண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 பட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 2 தான், 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2 கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து 2 பிரியாணி இலை, அந்த மாதிரி எல்லாமே 2 எடுத்திருக்கேன். அன்னாசி பூ 2 அந்த மாதிரி தான். ஸோ கிராம் கணக்கு தெரியாதவங்க எல்லாத்தையும் 2 எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் அரிசிக்கு செய்ய போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 1/4 கிலோ மஷ்ரூம் வச்சு நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ 1/4 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 1/4 கிலோ மஷ்ரூம் போட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் ஸ்பைஸ்லாம் நல்லா வெடித்ததுக்கப்புறமா இப்போ வந்து அதில் வந்து 1/2 கிலோ வெங்காயம் வந்து பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ பிரியாணி செய்கிற ப்ரொசீஜர்லேயே வந்து ரொம்ப லேட் ஆகிற ஒரு ஸ்டெப் என்னென்னா அது வெங்காயம் வதங்கிறது தான். ஸோ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 15-20 நிமிஷம் ஆகும் ஹை ஃப்ளேமில் வச்சாலே. ஸோ அது கண்ணாடி மாதிரி ஆகக்கூடாது, அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு வந்து தீஞ்சு போனது மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மாதிரி பிளாக் பிளாக்காக மேலெலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்து பொரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து பொரிஞ்சிருக்கு இல்லையா, இது எனக்கு 15 நிமிஷம் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/2 கை வந்து கொத்தமல்லி, 1/2 கை புதினா, இது ரெண்டுமே சேர்த்து நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அது ரெண்டுத்துக்கு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு தேவையான காரம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போடுறேன், பிரியாணி மசாலா இல்லைனா வந்து பச்சை மிளகா அந்த மாதிரி எதுவுமே போடவே இல்லை, வெறும் நம்ம நார்மலாக கடையில் விற்கிற வெறும் சில்லி பவுடர் தான் போடுறோம். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் வந்து போட்டிருக்கேன். ஸோ நம்ம ஏன் இப்போயே சில்லி பவுடர் போடுறோம் அப்படின்னா இந்த சில்லி பவுடர் என்ன ஆகும்னா எண்ணெய் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து டிஃபால்ட்டாகவே நல்லா ரெட் கலரில் ஆகிடும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக டம்ப் போடும்போது எண்ணெய் மேலே வரும் இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கடைசியில் பாருங்கள், நான் வந்து அதையும் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்கேன், அந்த எண்ணெயில் வர அந்த ரெட் கலரும் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் இது போட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இஞ்சி பூண்டு. ஸோ பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு வந்து பொதுவாக நிறைய தேவைப்படும். ஸோ நான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்க்குறதுக்கு நம்ம கேசரி பவுடர் போட்ட மாதிரி இருக்கும், பட் நம்ம கேசரி பவுடர் எதுவுமே போடல, எண்ணெயில் மிளகாத்தூள் போடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே நல்ல ட்ரிக்கு. ஸோ கலராக பிரியாணி வரணும் அப்படின்னா இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து ஒரு 1/2 கப் வந்து தயிர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்ககிட்ட வந்து புது தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிர் இருந்துச்சுன்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும், பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் நல்ல கொஞ்சம் புளிச்ச தயிர் தான். ஸோ அதனால் வந்து லெமன் ஆட் பண்ணல, லெமன் வந்து எப்போவுமே பிரியாணியில் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ தயிர் வந்து நல்லா புளிக்குது அப்படின்னா நீங்கள் லெமன் ஆட் பண்ண வேண்டாம், தயிர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லெமன் ஆட் பண்ணணும், ஒரு லெமன் ஆட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த தயிர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா 1/2 கிலோ தக்காளி வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்க போகிறேன். ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கணும், தக்காளி நல்லா வதங்கலாம். வெஜிடேரியன் பண்ணுற பிரியாணி அப்படிங்கிறதுனால என்ன ஆகும்னா தக்காளி வதங்கலைன்னா தக்காளி சாதம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நல்லா தக்காளியும் அந்த வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு அந்த தயிர் எல்லா மசாலாவோடு சேர்ந்து தக்காளியும் நல்லா பிளெண்ட் ஆகணும், நல்லா வந்து மசிஞ்சு ஒரு கிரேவி மாதிரி ஆகணும். ஸோ தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்காக இப்போவே வந்து உப்பு ஆட் பண்ணிடுறேன் நான். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்னால் நல்லா கிரேவியாக ஆகிடணும். ஸோ தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது. ஸோ நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு நல்லா கிரேவி ஆகிற அளவுக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, இப்போ நல்லா வந்து கிரேவி ஆகிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும், எண்ணெய் வந்து இதுலேருந்து பிரிஞ்சு வரணும். ஸோ பிரியாணி சைடில் முக்கியமான ஸ்டெப்னா நீங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்புக்குமே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண என்ன ஆகும்னா டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து வதங்கிருச்சு இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 250 கிராம் மஷ்ரூம் வந்து இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன், பிரியாணிக்கு அப்படிங்கிறதுனால பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷம் போல் அந்த கிரேவி அந்த மஷ்ரூமோடு சேர்ந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கட்டும்.
மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நல்லா வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னா குட்டி ஆகிட்டு நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் போல் ஆச்சு எனக்கு இது நல்லா ரெடி ஆகிறதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஸோ நம்ம கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மூணு டம்ளர் அளவுக்கு அரிசி போட்டிருக்கேன். ஒரு ஒரு டம்ளரும் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 1/4 கிலோ, ஸோ 1/4 கிலோ அரிசி போட்டிருக்கிறதுனால நான் வந்து 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். அதாவது பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கும் போது இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி போட்டுடலாம். ஸோ 3 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அரிசி இதில் வந்து போட்டுடுறேன். ஸோ இப்போ பாருங்கள் அரிசி போட்டதுக்கப்புறமா நான் டம் போட போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஜெரட கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தண்ணி வராது. ஸோ அரிசி மட்டும்தான் மேலே தெரியும். ஸோ அந்த மாதிரி அரிசி வந்து மேலே தெரியும் போது நம்ம வந்து இதை வந்து டம்ப் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி மட்டும்தான் மேலே தெரியுது இல்லையா. ஸோ அதே மாதிரி பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டோம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் பாருங்கள் நல்லா எண்ணெயோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டு நல்லா பிரைட் ரெட் கலரில் இருக்குது. ஸோ இதனால் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயிலேயே வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போடுறது. இப்போ பாருங்கள் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், அரிசி மேலே தெரியுற வரைக்கும் நல்லா வந்து கொதிக்கட்டும். தம் போடுற ப்ரொசீஜர் எப்படி அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இந்த பாத்திரம் வச்சுக்கலாம் குக்கர். இதுக்கு கீழே வந்து தோசைக்கல் வச்சிடலாம். தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த குக்கரை வச்சுட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த அரிசி நல்லா மேலே தெரியுது இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதான் டம் போட போகிறோம். ஸோ இந்த பாத்திரத்தை இறக்கிட்டு கீழே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் இதை வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி மேலே வந்து வச்சுருங்க. ஸோ அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்தாலே போதும், ரொம்ப டேஸ்டியான சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். உங்களுக்கு வந்து நடுவில் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா சால்ட் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சால்ட்டு செக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா சால்ட் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் டம் போட்டதுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக 20 மினிட்ஸ் ஆச்சு நான் தம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிறதுக்கு. அதே மாதிரி பிரியாணி பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஸோ நான் பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள் பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தேவையோ அவ்வளோ இருந்துச்சு. என் மஷ்ரூம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் நம்ம வெயிட் பண்ணி ப்ரொசீஜர் ஒரு ப்ரொசீஜர் வெயிட் பண்ணி செஞ்சதுனால அந்த டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. என் சாப்பாடும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.